வணக்கம், வெல்கம் டு இலை விருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல ஸ்வீட்டான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியாக கிடைக்கும். இதை மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தோலெலாம் நல்லா நீக்கிட்டு சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பழம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை வந்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை சேர்த்த விருப்பம் இல்லை அப்படின்னா கூட தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம மாம்பழம் மிக்சியில் அரைப்படும் போது ரொம்ப திக்காக வரும், அதனால் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா மாம்பழம் கட் பண்ணி சேர்த்தும் போதே ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு நேச்சுரல் டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணலை. அதே மாதிரி நான் யூஸ் பண்ண வாட்டருமே கூலிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஐஸ் க்யூப் நான் யூஸ் பண்ணலை. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஜில்லுன்னு ஒரு மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயாச்சு. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் மாம்பழம் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.